ஹாய் கைஸ், நான் எஸ்கே. சென்னைக்கு மட்டும் இந்த எவ்ரி டிசம்பர் மாதம் வந்தால் போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. 2015 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வந்துகிட்டே இருக்கு. எந்த ரூபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளோன், இந்த சூறாவளி காத்து, அதுக்கப்புறம் இம்பாக்ட் ஆகுறது, வங்கக்கடலை உருவாச்சு, பெரிய கடலை உருவாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பல பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இந்த நிவர் புயலை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா இது வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் வந்த அந்த ரெயின்ஃபாலை விட, மலைகளை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பேயக்கூடிய இடங்கள் சென்னையில் வந்து தோராயமாக ஒரு சில இடத்துக்கு வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லிடலாம், இங்கெல்லாம் தான் வெள்ளம் அதிகமாக வந்துச்சு, தேங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த 2-3 நாளில் சண்டே ஈவினிங்லேருந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 நாளில் இம்பாக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. சில பேர் என்ன சொல்கிறாங்க, வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது ஒரு கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த காற்று வந்து சரௌண்ட் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிள் கிளாக் வைஸில் இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் கிளாக் வைஸில் பார்த்திங்கன்னா அந்த சுழல் வந்து அதிகமாகும் போது மேகக்கூட்டங்களில் தண்ணி அதிகமாக சேரும். அது வந்து அந்த காற்றோட நகரும் போது அது வந்து மழை பெய்யற சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த இடத்துல அதிகமாக வந்து கரையை கடக்குதோ அந்த இடத்துல இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். அதை சுற்றி இருக்கிற ஏரியாக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரெயின்ஃபால் இருக்கும். இது எவ்வளோ அந்த சைக்ளோனோட டிஸ்டன்ஸை பொறுத்து எவ்வளோ காற்றுல வந்துகிட்டு இருக்கு. ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படின்னா கொஞ்சம் இம்பாக்ட் கம்மியாக இருக்கும். ஒரு 60-70 போகிறப்ப ஒரு மரமே உடஞ்சு விடுற அளவுக்கான இம்பாக்ட் இருக்கும். இப்போ சொல்லியிருக்க வருதா புயலோட அதிகபட்சமான இம்பாக்ட் எவ்வளோனா 145, கிட்டத்தட்ட ஒரு அக்தர் பவுலிங் போகிற ஸ்பீடு, அந்த அளவுக்கு கூடிய இம்பாக்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்து கொண்டாட போகுது. சரி, இது பயந்துக்கணும் அப்படின்னு கேட்டால் பயந்துக்கணும் அப்படிங்கிறது எந்த வகையில் பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்போ நிறைய பேர் சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 30% ஆஃப் பீப்பிள் வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸில் தான் இருப்போம். ஓன் ஹவுஸை விட ரெண்டல் ஹவுஸில் 30% பேர் இருப்பான்னு வச்சுக்கோமே. ஸோ அவங்களாம் 30% பேரில் ஒரு 10% பேர் என்னவா இருக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர் கிரவுண்டில், ரோடு மேலே போயிட்டு இருக்குன்னா அவங்க ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், இல்லை அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களாம் தான் ரொம்ப ப்ரிகாஷன்ஸாக இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு ஏதாவது இருந்தால் இல்லை உங்கள் வீட்லேயே மேலே வாடகைக்கு இப்போ இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கீழே இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு மேலே போயிடுங்க. ஏன்னா 2015 நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும், ஒரு வெள்ளமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கும் முதல்ல கீழே தான் அஃபெக்ட் பண்ணும். மேலே வரதுக்கு கூட அதாவது அதுக்குள்ள ட்ரைனேஜ் கிளீன் பண்ணி அதாவது வந்து தண்ணி வெளியில் அனுப்பிடுவாங்க. ஸோ போயிடும். பட் இருந்தாலும் கீழே இருக்கிறவங்களோட வாழ்வாதாரமே ரொம்ப கேள்விக்குரிய மாறிடும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் சென்னையில் இல்லை பாண்டிச்சேரி இந்த கடலோர மாவட்டங்கள் இல்லை ரெயின்ஃபால் ஒன்று வந்தாவே எங்கள் வீட்டில் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த டைமில் முக்கியமாக இந்த நிவர் புயல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இடத்த மாற்றிருக்கிறது ஒரு பெஸ்ட் சஜஷன் நான் சொல்லுவேன். சரி, ஓகே, நிவர் புயலோட இம்பாக்ட் எங்கே உருவாச்சு, இது என்னவா முடிய போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பே ஆஃப் பெங்கால்ல மிட் ஆஃப் த சி, சென்னையோட அந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 450 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல தான் லோ ப்ரெஷரில் கிரியேட் ஆனது. அதாவது என்ன சொல்லுவாங்க தமிழ், என்ன சொல்லுவாங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ரொம்ப லோ ப்ரெஷராக கிரியேட் ஆனது. அப்புறம் அந்த காற்று வந்து வலுப்பெடுது, ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஹெவி விண்டாக மாறுது. அதெல்லாம் என்னாங்கன்னா மேகக்கூட்டங்களை மழை நிறையா சேர ஆரம்பிக்கும். ஸோ அந்த காத்தோட மூவ் ஆகிறப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தால் ஒரு மரம் வந்து ஆடும், ஒரு 60-70 கிலோமீட்டர்னா மரமே உடஞ்சு போயிடும். ஸோ இது 145 இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக 120 வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் உடஞ்சிருக்கு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லைன் சரியாக இருக்கட்டும். பட் இதை தாண்டி ஹெவி ரெயின்ஃபால் வந்து வராத இடத்துல சென்னையில் வந்து எல்லா இடமே மழை பெஞ்சது கிடையாது. ஒரு ஒரு 40 ஏரியா இருக்குன்னா ஒரு 35 ஏரியா தான் கண்டினியூஸாக வந்து எப்பவுமே வந்து ரொம்ப இம்பாக்ட் இருக்கும், மீதி 5 ஏரியாவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இப்போ அந்த 40 ஏரியாவே ரொம்ப இம்பாக்ட் இருக்கங்காட்டி தான் வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள். தென் வந்து இந்த நாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 50 நாட்ஸ், 60 நாட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வர்தா புயல் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ஒரு 10 நாட்ஸ் அதிகமாகி 70 நாட்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க மலையோட இம்பாக்ட். ஸோ கண்டிப்பாக தெரியும் வர்தா புயல் 2015 வந்ததை விட இது கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக பண்ண போகுது அப்படின்னு. பட் பேண்டமிக் இதை வந்து கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கையாக உருவாகிற விஷயத்தை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. பட் நாம் அதை தப்பிக்கலாம், அந்த விஷயம் நடந்தால் இப்படிலாம் நடக்கும். ஒரு மரம் விழுந்து நம்ம வீட்டில் ஒரு மரம் இருக்குது, சப்போஸ் இது காற்று மூலியமாக இடிஞ்சு விழுந்தால் நம்ம வீடு ஆல்ரெடி அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம பக்கத்து வீட்டு மூவ் ஆகிடலாம், மாடிக்கு போய் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம்னு நம்ம தான் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸாக இருக்கும். லாக்டவுன் போட்டப்போ, கொரோனா போட்டப்பையும் ஒரு 3 மாதத்துக்கு தான் கவர்மெண்ட் நம்ம ரொம்ப அக்கறை காட்டினாங்க, அது கவர்மெண்ட்லேயும் தப்பு கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதனால அவங்களும் போனால் போதுன்னு விட்டுட்டாங்க. மீன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், காய்கறி மார்க்கெட்டாக இருக்கட்டும், மாஸ்கே போடுறது கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு 2-3 நாள் அவங்களும் யோசிச்சு பார்ப்பாங்க, இந்த ஏரியா அடைச்சி அந்த ஏரியா ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அது கடலில் போய் கலக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ என்ன தான் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே கவர்மெண்ட்டாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ப்ரிகாஷன்ஸாக இருந்துப்போம். சரி, இது வந்து வங்கக்கடலை உருவாச்சுன்னு சொல்கிறோம். ஸோ எந்த மாதிரியான இம்பாக்டை எந்த ஏரியாவில் அதிகமாக கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த பார்டர், அதாவது இந்த கடலூர், கன்னியாகுமரி, கடலூர், இந்த பாண்டிச்சேரி, சென்னை, இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த வழியாக தான் அந்த புயல் வரும் அப்படிங்கிற ஒரு தோராயமான கணிப்பு தான், யாருமே நம்பிடாதீங்க. நியூஸில் சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக வந்து இந்த வழியாக தான் போகும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் இப்போ ரன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் அதிகமாக இருக்குது, காற்று வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஏதாவது ஒரு காரணத்தில் மாற்றி போச்சு அப்படின்னு சொன்னால் அது மேபி மறுபடியும் கடலுக்குள்ளேயே போகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் இம்பாக்ட் கிரியேட் ஆனது சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரம், மகாபலிபுரத்துக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த வழியாக தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களோட கற்பனைக்கு விட்டுறேன், ஏன்னா
இது நான் சொல்லி வந்து இப்படிதான் போகணும் என்னால சொல்ல முடியாது. ஜியோகிராஃபில இதுலயே ரிப்போர்ட்லயும் சொல்றது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்காங்க. போலாண்ட்ல இருந்து நெதர்லாந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வானிலை அறிக்கை மையமும் கணிச்சதை வச்சு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்க முழுசா நம்ப வேண்டாம். பட் நான் சொன்ன மாதிரி சேஃப்டியா இருங்க. அந்த கடல் வந்து மேபி உள்வாங்காம இருந்தால், அதாவது இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா இல்லாம இருந்தால் இந்த மழை வந்து சீக்கிரம் இதாகிடும். மறுபடியும் உள்வாங்கி கடல் வந்து மறுபடியும் காத்து அதிகமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அவுட்டர் வரைக்கும், வேலூரோ இல்ல அவுட்டர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்குமே இன்னும் இம்பாக்ட் அதிகமா இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி சென்னை வந்து அந்த இதுல இருந்து மீண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இல்ல கண்டிப்பா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா லீவ் பண்ணுங்க. நானும் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய லேர்ன் பண்ணிருப்பேன், அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இந்த விஷயத்தை பத்தி நம்ம இன்னும் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ கீப் இன் டச். பயந்துக்க வேண்டாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது சென்னை இருந்தாங்கன்னா அவங்களை கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹை கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி இடத்துக்கு போக சொல்லுங்க. ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் இப்பவே ப்ரிகாஷன்ஸா வாங்கி வச்சுக்க சொல்லுங்க. அரிசி இந்த முக்கியமா வெஜிடபிள்ஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. முக்கியமா ஹாட் வாட்டர் குடிங்க. ஏன்னா இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நம்ம சும்மா தும்புனாவே யாருக்கு கொரோனா இருக்கு இல்ல யாரு நார்மலா தும்புறாங்கன்னு தெரியறதில்ல. ஸோ இதுக்கெல்லாம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கும். ஸோ அங்க போய் இந்த பெட் கிளைமேட்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஈஸியா டிசீஸ் பரவும். ஸோ டிசீஸ் நம்ம பரப்ப வேண்டாம், நமக்கும் யாரும் பரப்பிட வேண்டாம். ஸோ நாம ப்ரிகாஷன்ஸா இருக்கும். So stay healthy, stay safe. So take care, bye.